NATO நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளில் கூட்டமைப்பில் யுக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா கடந்த 2022 அந்நாடு மீது போர் தொடுத்தது. யுக்ரைனில் எளிதில் கைப்பற்றி விடலாம் என நினைத்து போரை தொடங்கிய ரஷ்யாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் நிதி உதவிகள் அளிப்பதால் ரஷ்யாவுக்கு யுக்ரைன் கடும் சவாலை அளித்து வருகிறது. இதனால் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் யுக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்வதில் நேட்டோ நாடுகள் தங்கள் எல்லையை மீறிவிட வேண்டாம் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த போர் விரைவில் அணு ஆயுத போராக மாறிவிடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.